சொன்னாரு, காரம்சேடு, சுண்டூர், இந்த படுகொலைகள் எப்படி வந்து ஆந்திர பிரதேசத்துல இருந்த மார்க்சிய புரட்சிகர அரசியல் சக்திகள் எல்லாரையும் வந்து எப்படி ஒரு ரீதிங்கிங் உருவாக்குச்சு, அது ஒரு கேள்வியை எப்படி உருவாச்சு. சிவில் லிபர்டிஸ், குடிமை உரிமைகள் அப்படின்னு நம்ம சொல்ற விஷயங்களை ஒரு மாணவர் தங்கிட்ட கேள்வி கேட்டதா பாலகோபால் பதிவு செய்வாரு. நீங்க வந்து சிவில் ரைட்ஸ் சிவில் ரைட்ஸ்னு பேசுறீங்களே, கிராமத்துக்குள்ளேயே எங்களை போகாம வச்சிருக்காங்களே, இது வந்து ஒரு சிவில் ரைட்ஸ் இல்லையா? பாலகோபாலே அப்ப தன்னைத்தானே அது ஒரு அந்த செல்ஃப் கிரிட்டிசிசம்ங்கிறது வந்து இந்த புத்தகம் முன்வைக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். அது தன்னளவிலையும் சரி, தான் சார்ந்திருக்கிற அரசியல்லையும் சரி, தான் முன்வைக்கின்ற கருத்தியல்லையும் தொடர்ச்சியா அவர் தன்னை வளர்த்து எடுத்திருக்காருங்கிறது வந்து இந்த புத்தகத்துல இருக்க கட்டுரைகள் வந்து படம் பிடிச்சு காட்டுது. அப்போ பாலகோபால் சொல்றாரு, நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பதில் சொன்னேன், குடிமை உரிமைகள்னு அரசாங்கம் வந்து ஒருத்தருடைய இதை பறிக்கும் போது அதுதான் வந்து சிவில் ரைட்ஸா நம்ம அரசாங்கத்தை எதிர்க்க முடியும். ஆனா ஒரு சமூகமே சமூகத்துக்குள்ள இருக்க இன்னொரு சமூகத்துக்கான உரிமைகளை பறிக்கும் போது அது ஒட்டுமொத்த சமூகத்துக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்குன்னு பாலகோபால் தான் பதில் சொன்னதாகவும், ஆனா சுண்டூருக்கும் காரம்சேடுக்கும் தான் போய் செய்த வேலைகள் களப்பணிகள் அது விரிவா பதிவு செஞ்சிருக்காரு. உண்மையிலே மிக மிக முக்கியமான, அதாவது செயல்பாட்டு தளம், கருத்தியல் தளம், அரசியல் தளம், பொருளாதார தளத்தம் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுங்கிற ஒரு 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 பாயிண்ட்ல பேசுற எல்லாருமே நிச்சயமா படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்த ரெண்டு சம்பவங்களுக்கு பின்னாடி எப்படி வந்து தன்னுடைய கருத்தியல் ரீதியான புரிதல், சாதியை பற்றியும் சாதியை பற்றிய புரிதலை விட முக்கியமா சிவில் ரைட்ஸ்ங்கிறத பத்தின தன்னோட புரிதல் எப்படி மாறுது, எப்படி ஒரு கிராமத்துக்குள்ளேயே ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்களே தனியாக வெளியில வைக்கப்படுறது, சிவில் உரிமை இல்லைன்னு எப்படி தன்னால அந்த மாணவர்கிட்ட பதில் சொல்ல முடிஞ்சதுங்கிற அந்த கேள்வி வந்து அவரை செலுத்துது. அந்த கேள்விக்கான பல படிநிலைகளை தாண்டிய பதில்களை வந்து ஒரு தொடர்ச்சியா அதுல முன்வைக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்ந்து நம்ம தமிழகத்துல பாக்குறது, இப்ப நம்மளுக்குமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்ற மாதிரி குறிப்பிட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. முதுகலத்தூர்ல நடந்த கலவர சம்பவங்களா இருக்கலாம், அதுக்கு பின்னாடி மாஞ்சோலை, கொடியங்குளம், ஆனா இது எல்லாத்தையுமே நாமளும் ஏதோ ஒரு வகையில எதிர்கொண்டிருக்கிறோம், நிறைய ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணிருக்கிறோம் அதை பத்தின. அதுக்கு பின்னாடிதான் தலித் இயக்கங்கள் உருவாகுது. ஆந்திராவிலையும் தலித் இயக்கங்கள் உருவாகிறதுக்கு காரம்சேடுவும் சுண்டூரும் ஒரு மிக முக்கியமான வரலாற்று புள்ளி, திருப்பு முனையா இருக்கு. ஏன் இந்த பிரச்சனை அளவுக்கு முக்கியம் இல்லைங்கிற ஒரு கேள்வியை வந்து அது வரலாற்றுல நிறுத்துது. அப்போ தமிழகத்திலயும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு. ஆனா ரொம்ப வித்தியாசமா பாலகோபால் அவர்களுடைய கட்டுரைகள்ல நான் பாக்குறது என்னன்னா, நம்ம தொடர்ச்சியா பாதிக்கப்படுற மக்களையே பிரிச்சு பிரிச்சு பார்த்திருக்கோம், யாரு ஆதரவு கொடுத்தாங்க யாரு ஆதரவு கொடுக்கலன்னு. பாலகோபால் தொடர்ந்து இந்த வன்முறையை செலுத்துற, ஆதிக்கம் செலுத்துகிறவர்களுடைய வர்க்க நலன் என்ன, அவர்களுடைய சாதி நலன் என்ன என்பதை வந்து அந்த சமயத்துல இருந்து அரசாங்கம் என்னவா இருக்கு, சுண்டூர்ல நடந்த விஷயத்துக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் என்ன சம்பந்தம், தெலுங்கு தேசம்ங்கிற ஒரு கட்சி உருவாகிறதுல எந்த சாதியினுடைய நலன் வந்து முன்னேறி போகுது அப்படின்னு இந்த தொடர்ந்து இந்த மூணு புள்ளிகள்ல சொன்னாரு. ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க, அவங்க என்ன சாதியா இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை பற்றி விவாதிக்கிற அளவுக்கு, ஒடுக்குபவர்களாக இருப்பவர்களை பற்றிய விவாதம் ரொம்ப, அதாவது என்ன சொல்றதுனா அந்த கிரிட்டிசிசம் செல்ஃப் கிரிட்டிசிசத்தினுடைய எப்பிட்டோமா நான் இந்த புத்தகத்தை பாக்குறேன். ஏன்னா உன்னை வந்து விமர்சிப்பதனாலேயே அதனை உதறி தள்ளிவிடுவது இல்லை, சுய விமர்சனம் செய்து கொள்வதாலேயே தான் நம்பி அனைத்தையும் கைவிட்டு விடுவதும் இல்லை. ஆனால் சுய விமர்சனம் இல்லாத விமர்சனம் மிக மிக அது வந்து தவறானது அப்படின்னு அவர் சொல்லலை. ஆனால் அதுக்கான உதாரணங்களாக இந்த கட்டுரைகள் இருக்கு. அவர் வந்து அதிகபட்ச விமர்சனம் இதில் வச்சிருக்கிறது வந்து அவர் மிக மிக நம்பிய எந்த இயக்கத்துக்காக எந்த கொள்கைக்காக தன்னுடைய வாழ்நாளின் மிகப்பெரிய பகுதி, அந்த இயக்கம் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் அவர் செலவு பண்ணாரோ அந்த இயக்கத்தின் மீதான ஏராளமான விமர்சனங்கள்னா அந்த இந்த இயக்கமே தவறு அந்த மாதிரியான விமர்சனங்கள் இல்லை, செயல்பாட்டு ரீதியாக எதை நாம் பார்க்க தவறினோம், ஏன் நாம் அப்படி யோசித்தோம் அப்படிங்கிற கேள்விகள், அதற்கான பதில்களை தேடுவதற்கான ஏராளமான விஷயம் இருக்கு. உண்மையிலேயே தமிழகத்துல வந்து தொடர்ந்து அம்பேத்கரை பற்றி பேசும்போதும், தலித்திய விஷயங்களை பற்றி தலித்துகள் அல்லாதவர்கள் பேசும்போதும் திரும்ப 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 எழுந்தி வருகிற கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் தலித் அமைப்பை பற்றியும் தலித் அரசியலை பற்றியுமே ஒரு விவாதம் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதிலிருந்து வெளியேறுவதற்கான மிகப்பெரிய வாயிலை வந்து தலித்தியம்ங்கிற நூல் கொடுக்குது. ஏன்னா விவாதிக்க வேண்டியது சாதி இந்துக்களுடைய சாதி மனப்பான்மையை, ஆளும் வர்க்கமாக யார் உருவாகிறார்கள் என்பதை, சாதியை வந்து யார் கை கொள்கிறார்களோ அவர்களுடைய வர்க்க நலன் என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய சாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக்கிற இது என்னவா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான இன்டைட்மெண்ட். ஒரு ரொம்ப நெகிழ வைக்கும் ஒரு கட்டுரையும் அதுல இருக்கு, ஆப்ரஹாம்களின் கதை அப்படின்ட்டு. இந்த முத்துகிருஷ்ணன் இறந்த விஷயம், ரோஹித் வெமுலா, இந்த மாதிரியான இழப்புகளின் போது அதுல பல்வேறு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கலாம், ஒவ்வொருத்தர் இறந்ததுக்கான காரணங்கள் வேற இருக்கலாம், சிலது நம்ம புரட்சிகரமானதா நம்மளுக்கு தோணலாம், சிலது வந்து அவ்வளவு முக்கியமானதா இல்லாததா நம்மளுக்கு தோணலாம். ஆனா
அந்த இழப்பு வந்து ஒரு தலித் சமூக சமுதாயத்திலிருந்து படித்து வருகிற ஒருவர், முன்னேறி வருகிற ஒருவர், முதல் தலைமுறைக்கு முன்னிற்கிற ஒருவருடைய இழப்பு அந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய இழப்புங்கிறது வந்து உண்மையிலே கண்ணீர் விட்டாள். அந்த ஆப்ரஹாம் என்கிற பேரை நீங்க மாத்திட்டு ஆப்ரஹாமா நீங்க ரோஹித்த போடலாம், முத்துகிருஷ்ணனை போடலாம், இன்னும் நாம் எழுந்த இளவரசனை போடலாம், கோகுல்ராஜ் போடலாம், சங்கரை போடலாம், அந்த பேர்கள் தான் தொடர்ந்துகிட்டே இருக்கு. என்ன அந்த அதே மாதிரி தியாகி என்பது என்ன, எந்த மாதிரியான போராட்டங்கள்ல உயிரிழப்பவர்களே நாம தியாகிகளா பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான புள்ளியுமே அதுக்கு அடுத்த கட்டுரையில எழுதியிருப்பாரு. இந்த ரெண்டு பேர் செத்து, சாதாரணமா ஒரு சாதி வன்முறையில பல பேர் செத்து போறாங்க, இப்ப இவங்க வந்து தியாகியா இல்லையா, இவர்கள் செய்த பணி வந்து இவர்கள் செய்த சமூகத்திற்கான போராட்டம் புரட்சிகரமானதா இல்லையா, இப்படியான ஏராளமான மார்க்சிய உலகத்தில், அட்லீஸ்ட் அனைத்து தரப்பட்ட மார்க்சிய உலகத்திலும் நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற கருத்தாக்கங்களை நம் அவரும் அவரும் அதெல்லாம் தீவிரமா நம்புறாரு தான். ஆனா அதை மிக மிக ஆழமாக கூர்ந்து நோக்கி பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு புத்தகமாக இது இருக்கு. இது வந்து ஒரு மார்க்சிய மனசாட்சிக்கு விடப்பட்டிருக்கிற ஒரு சவால். என்னுடைய புரிதல் தவறா கூட, என்னோட தனிப்பட்ட புரிதல், நாம் மார்க்சியர்களாக நாம் சாதியை பற்றி பேச ஏராளமாக நம்ம செய்திருக்கிறோம், நிறைய செய்திருக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்ல செய்திருக்கிறோம், சாதிக்கான எல்லா தீர்வுகளும் நம்ம வைத்திருக்கிறோம்னு நம்புற ஒரு மனசாட்சிக்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவாலா இந்த புத்தகம் இருக்கு. இது வந்து நம்மளை தூங்க விடாம நம்ம வந்து மிக 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 நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய பல கேள்விகளும், ஆனால் நம்ம நிறைய ஆஸ்வாசப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களும் இதுல இருக்கு. கருத்தியல் தெளிவின் மூலமாக எப்படி இதை நம்ம மீறி செல்ல முடியும், ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம அடுத்த புத்தகத்துக்கு போயிடலாம். நேத்து நம்ம பேசணும் அந்த தொட்டியப்பட்டியில ஸ்ரீவலி வத்திராயிருப்பில் நடந்துகிட்டு இருக்கிற குடிதண்ணீர் பிரச்சனைக்காக அருந்ததியர் குடும்பங்கள் தாக்கப்பட்டிருக்கிற விஷயம், இதே மாதிரி ஒரு விஷயம் அதாவது சுண்டூர்ல நடக்கிற விஷயத்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கான சொல்யூஷன்ஸா நிறைய விஷயங்களை முன்வைக்கிறார் இந்த புத்தகம் முழுக்க. அதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அந்த யாரெல்லாம் தீண்டாமையை கடைபிடிக்கிறார்களோ அந்த கிராமங்களுக்கு நீங்க வந்து இந்த விஷயங்கள் இந்த பஞ்சாயத்து ரீதியான அலோகேஷன் அவங்களுக்கான திட்டம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்க நிறுத்துங்க அப்படின்றாரு. ஆனா சாலை இந்த இது குடிதண்ணீர் வசதி எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க நிறுத்தினீங்கன்னா எல்லா மக்களும் பாதிக்கப்படுவாங்க, அதை நீங்க நிறுத்தாதீங்க. ஆனா அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய எல்லா பணிகளுக்குமான கான்ட்ராக்ட் அந்த பஞ்சாயத்து மூலமா விடுவாங்க இல்லையா, இதை எடுக்கிறவங்க பெரும்பாலும் யாரா இருப்பாங்கன்னா தீண்டாமையை கடைபிடிக்கிற அதே ஊர்க்காரங்க, அந்த சோ கால்டு உயர்ந்த சாதிக்காரங்களா தான் இருப்பாங்க. அந்த வேலைகளுக்கு அவர் கொடுக்க முடியாது என்று நிறுத்துங்கள். அதே மாதிரி ஜென்மபூமி, இப்ப நமக்கு நாமே திட்டம் அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா, பஞ்சாயத்துகளுக்கு பணம் கொடுக்கற திட்டம், ஜென்மபூமி திட்டம் சொல்லி ஒண்ணு போட்டு சுண்டூர்ல நடக்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் அது சொல்லுவாரு. சுண்டூர்ல யாரு துரத்தி துரத்தி கொலை செய்யறானோ அவங்கள வச்சு சீஃப் மினிஸ்டரே அந்த ஊருக்கு போய் 2 மாசம் கழிச்சு நான் ஜென்மபூமி திட்டத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவாரு. இப்போ நீங்க சாதி வெறியாளர்களை கொலையாளர்களை வந்து நீங்க தண்டிக்கிறதும் இல்லை, அதுக்கு துணை போகிற போலீஸ்காரங்களும் நீங்க தண்டிக்கிறதும் இல்லை, குறைந்தபட்சம் அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. சாதி வெறியை ஒருவர் கைகொள்கிறார் என்றால் அவருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற முக்கியமான ஒரு புள்ளிய தொடர்ச்சியா ஆர்கியூ பண்றாரு. இப்ப தொட்டியப்பட்டியிலுமே அந்த பஞ்சாயத்துக்கு எங்கெல்லாம் எந்த பஞ்சாயத்துல எல்லாம் தீண்டாமை கடைபிடிக்கப்படுதுன்னு வந்து உங்களுக்கு வழக்குகள் இருக்கோ அந்த பஞ்சாயத்துகளுக்கு இந்த நெருக்கடியை நீங்க கொடுங்க. சாதி இந்துக்கள் தானாக வந்து அம்பேத்கர் சொல்ற ஒரு விஷயமும் தான் இது. சாதி இந்துக்கள் வந்து தானாகவே வந்து தங்களை வந்து மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு வந்து இந்த வரலாற்றை நம்ம உற்று பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப அரசாங்கம் வந்து அதை வந்து சரிப்படுத்தி அந்த நியாயத்தை நிலைநிறுத்த வேண்டிய தேவை இருக்குங்கிற பட்சத்துல அதுக்கான நெருக்குதலை வந்து அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு புள்ளிகள்ல வந்து இதுல பாலகோபால் முன் வச்சிருக்காரு. அது மட்டும் நான் இந்த இன்னைக்கு நடந்த விஷயத்தினால அதை ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். அடுத்த நூல் தொழில் ஜீவலட்சுமி, அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞர் எழுத்தாளரும் கூட, நீதிபதி சந்துரு அவர்கள் எழுதிய அம்பேத்கர் ஒளியில் எனது தீர்ப்புகள் நூல். கோபால் மாதிரியான ஆட்கள் வந்து உண்மையிலே மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரங்களா தான் இருக்கிறாங்க. ஒரு ரொம்ப மோசமா இருக்கிற சூழ்நிலை, பின்னோக்கி போயிட்டு இருக்க சூழ்நிலையில எல்லாம் வந்து இதுக்குள்ளார ஒரு ஜட்ஜா இருந்து அவரே சொல்றாரு, ஜட்ஜாரன்னு சொன்னோடனே எல்லா தலித் அமைப்புகள் என்னோட தோழர்கள் எல்லாருமே கோச்சிக்கிட்டாங்க. ஏன்னா நீ வந்து வழக்கறிஞரா இருந்து இத்தனை வழக்கு நல்லா நடத்திட்டு இருந்த, நீ வந்து ஏன் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. என்னன்னா அந்த வழக்குகளை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த முக்கியமான வழக்கு அவங்க ஜீவலட்சுமியும் அதை விரிவாவே சொன்னாங்க, அந்த சத்துணவு பணியாளர்கள்ல தலித்துகளுக்கு இடஒதுக்கீடே இல்லாம போகுதுன்றது. அந்த வழக்கு தொடுத்தவர்கள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, சாதாரண போதுமல்லிங்கிற ஒரு அம்மா திருவாரூர்ல இருந்து, வசந்தாங்கிற ஒரு அம்மா திருநெல்வேலியில இருந்து, இவங்க எல்லாம் யாருன்னா ஒரு சத்துணவு பணியாளர் வேலை கூட மறுக்கப்படுகின்ற ஒரு மிக மிக வறிய சூழ்நிலை இருக்கிற தலித் பெண்கள். இவங்கதான் இந்த கோர்ட்டை அணுகிறாங்க. அந்த சந்துரு இருந்ததுனால அது ஒரு பெரிய ஒரு வரலாறு சிறப்பான முடிவா மாறுச்சுனாலும், இந்த ஜனநாயகத்தில் இந்த மீறல்களை ஒதுக்கப்படுதல்களை கேள்விக்குள்ளாக்குறவங்களா யார் இருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா,
இந்த அடித்தட்டு மக்கள் தான் இருக்காங்க. ஒரே உதாரணம், சுண்டூர் பத்தி நம்ம ஏற்கனவே இந்த புத்தகத்துல பேசினதுனால, மிக நீண்ட ஒரு மேலவளவு வழக்கு மாதிரி ஒரு மிக நீண்ட ஒரு நீதிக்கான போராட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடும் பின்னடைவை நம்ம சந்திச்சிட்டோம். ஏன்னா சிறப்பு நீதிமன்றம்லாம் போட்டு எல்லாரையும் விடுவிச்சிட்டாங்க. சுண்டூர்ல வந்து பட்ட பகல்ல தலித்துகளை துரத்தி துரத்தி கோடாரியாலும் அறிவாள்களாலும் வெட்டி எறிஞ்ச அந்த ஆட்கள் எல்லாருமே வந்து 19 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து விடுவிக்கப்பட்டாங்க. அந்த 20 ஆண்டுகளும் போராடின அந்த தலித் மக்கள், அதுக்கு நீதி விசாரணை வேணும் போராடின போராட்டத்துல துப்பாக்கி சூடுல ஒரு இளம் வாலிபர் அனில்குமார் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அவருக்கு வந்து ஒரு நினைவு ஸ்தூபி ஊர் நடுவுல வைக்கணும்னு சொல்லி ஒரு மாபெரும் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க அந்த எஸ்பி. இப்படி ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பின்னாடி அனைத்து குற்றவாளிகளும் விடுவிக்கப்பட்ட பிறகு ஒரு வயதான முதியவர், அவருக்கு ரொம்ப வயசு இருக்கும், அவர் அண்ட் அந்த அந்த வழக்கு அந்த வறுமை அந்த வாழ்க்கை எல்லாமும் சேர்ந்து அவர் அவ்வளோ ஒரு ஒரு இதுவா இருக்காரு. அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார், ஒரு யூடியூப் சேனல்ல தான் நான் பார்த்தேன். நாங்கள் வந்து விடவே மாட்டோம், நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்குமானால், 70 வயசு இருக்கும் அவருக்கு, 20 ஆண்டுகள் போராடி இருக்காரு. அரசு அதனால முடிஞ்ச அத்தனை கொடூரங்களையும் அந்த வழக்கு மேல செலுத்திடுச்சு. தலித்துகள் மேல செலுத்தின கொடூரத்தை கூட விட்டுருங்க, அதுக்கு நீதி கேட்டு நடந்த போராட்டத்தின் மீது அந்த அரசாங்கம் செஞ்ச கொடுமைகள் வந்து அது ஒரு தனி ஒரு வரலாறு. இது எல்லாத்துக்கும் அப்புறம் அவர் சொல்றாரு அந்த பேட்டியில, நாங்க விடமாட்டோம், நாங்க அப்பீல் போவோம், ஏன்னா நியாயம் வந்து எங்க பக்கம் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் நாங்க இந்த கேஸை விடவே மாட்டோம், இறந்து போன எங்களுடைய எங்க சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம்னு சொல்லி ஒரு தினக்கூலியாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 70 வயதான ஒரு வறிய முதியவர் சொல்றாருன்னா, அவருக்கு இந்த ஜனநாயகத்து மேல இருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, பிளஸ் அவருடைய அவருடைய நீதி பற்றிய நம்பிக்கை இருக்குல்ல, ஜனநாயகம் இந்திய ஜனநாயக அமைப்பு மீதான நம்பிக்கை இல்லை, ஜனநாயகம் என்ற கருத்தியல் மீதான அவருடைய நம்பிக்கை, நீதி என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் என்கின்ற அந்த உறுதி வந்து இந்த வழக்கில் இருக்கிற பல பேர் மேல போட்டிருக்க தலித்துகள் மேல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் சாதி இந்துக்கள் எவ்வளவு சல்லித்தனமானவர்கள்ங்கிறதுக்கான உதாரணமும் இதுல இருக்கு. தலித்துகளுக்கு பொது கழிப்பிடம் கட்டக்கூடாதுன்னு ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காரு ஒருத்தர். அப்புறம் தலித்துகளுக்கு வீடுகள், இது வந்து பஞ்சாயத்து கட்டி கொடுக்குது, இவங்க காசு எல்லாம் கிடையாது, இது அரசாங்கத்தினோட காசு. இன்னொரு ஒரு வழக்கு, தலித்துகளுக்கு வீட்டுல எல்லாம் அந்த டாய்லெட் ஸ்கீம் இருக்குல்ல, 50 பேருக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு அந்த பஞ்சாயத்து முடிவு செய்யுது, அதை எதிர்த்து ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கான். நூலகம் அமைக்கிறதுல என்னன்னா, அதாவது எவ்வளவு டெக்னிக்கலா அந்த வழக்குல சொல்லுவாங்க, அங்க வந்து ஒரு கலை மன்றம் இந்த மேடை கட்டி கொடுத்துருக்காங்க, அங்க எல்லா சாதிக்காரர்களும் வந்து அங்க சண்டை போடுறாங்க, அதனால அந்த ஏரியால நீங்க நூலகம் அமைக்காதீங்க, இவர் வீட்டு வழியா அவங்க போக கூடாது. ஒரு நூலகம் ஒரு கிராமத்துல கட்டுறதுக்கு தான் வீட்டு வழியா தலித்துகள் போக கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் ஹைகோர்ட் காசு கொடுத்து வக்கீல வச்சு, இவங்க சாதி சாதிய உணர்வுனுடைய இதை பாருங்க, காத்திரத்தை பாருங்க, காசு செலவு பண்ணி ஹைகோர்ட்டுக்கு வந்து ரிட்டு போடுறோம். உள்ளூர்லயே பஞ்சாயத்து தலைவரை கரெக்ட் பண்றது அதெல்லாம் ஒரு விஷயம், இந்த அளவுக்கு இவர்கள் வந்து எவ்வளவு சல்லித்தனமாக இருக்காங்க. அப்புறம் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்துல வந்து நிலத்தை கையகப்படுத்துறாங்க, அந்த பஞ்சாயத்து தலைவரே அதுக்கு எதிராக கேஸ் போடுறாங்க. தலித்துகளுக்கு நிலம் கொடுப்பது, தலித்துகளுக்கு வீடு கட்டு, தலித்துகளுக்கு ஒரு கக்கூஸ் கட்டுவது என்றால் கூட இந்த சாதி இந்துக்களை வந்து அது எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கிறதையும் இந்த போட்டிருக்கிற இந்த வழக்குகள் இருக்குல்ல இது காட்டுது. ஆனா மிக 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 முக்கியமான ஒரு புத்தகம், மிக சிறப்பாகவும் அதை ஜீவலட்சுமி பேசியிருக்காரு. நம்ம கொஞ்சம் விவாதத்துக்கான நேரம் இருக்கு.